இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரே வைப்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் அந்த வைப்ல செட் ஆகாம இருந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா ஐஷு யார் கூடவும் இன்னும் ஜெல் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும்போது சடனா ரொம்பவே எமோஷனலா அழ ஸ்டார்ட் பண்றாங்க. நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு அழுதும் ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே எதுவுமே புரியலன்னு தான் சொல்லணும். ஐஷு அழுறதுக்கான ரீசன் அவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாங்க, ஹோம் சிக்ல இருக்காங்க அப்படிங்கிறது தானே அங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதை பார்த்த ஜோவிகா அங்க யாரும் கூட்டம் போடாதீங்க, போனா இன்னும் தான் அழுவாங்க, அவங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது யூஸ்வல் தான். பட் இருந்தாலுமே இதுவே அவங்களுக்கு வீக்னஸாக மாறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ஐஷு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரதுக்கு அவங்களே இடம் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு ஐஷு இப்படியே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஓட்டிங் ப்ராசஸில் இது ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் செலிபிரிட்டியோட பொண்ணா இருந்தாலுமே ஜோவிகா ஐஷுவோட எங்கெல்லாம் இருந்து ரொம்பவே போல்டா இருக்காங்க, அங்க இருக்க எல்லா விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மற்ற கண்டஸ்டன்ஸுமே பயங்கரமா ஸ்ட்ராட்டஜிக்கலா ஃபயரா பிளே பண்ணிட்டு இருக்கும்போது ஐஷு கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வந்து ஹவுஸ்மேட்ஸ் கூட மிங்கிள் ஆகி ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு தான் ஆடியன்ஸுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஐஷு அழுத அடுத்த செகண்டே வினுஷா அவங்களை போய் கன்சோல் பண்ணது. அண்ட் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் அவங்கள இந்த ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்டது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் தெரிஞ்சது. இந்த சீசன் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே டஃப் காம்படிஷனை கொடுத்து அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் பிளே பண்றாங்க அப்படின்னு தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஷோ ஸ்டார்ட் ஆகி 2 நாள் தான் ஆகிருக்கு, மேபி போக போக கூட இந்த விஷயங்கள்லாம் மாறலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே எவ்ரிடே நைட் ஷார்ப் 10:30 PM என் கூடவும் அஸ்வந்த் கூடவும் SS Music Live ல ஜாயின் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம்.